சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு எப்படி மீன் பொரிக்கிற மீனோட டேஸ்ட்டில் எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டில் எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது எவ்வளோ இந்த மாதிரி பொரித்தா உருளைக்கிழங்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இது எல்லாத்தையும் இனி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கில் இனி ஆட் பண்ணலாம். பாருங்கள், மசாலா சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. இனி நம்ம இதை எப்படி பொரிச்செடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி முறைப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பாருக்கு செம மேட்சிங். பாருங்கள், சட்டி சூடாக இருக்குது. அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இனி சட்டி நல்லா சூடாகிடுச்சு. இனி ஓரம்தான் பொரிச்செடுக்கலாம். நம்ம எப்போதும் ஒரே மாதிரியாக உருளைக்கிழங்கு பொரியல் செய்யாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொரிச்செடுக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம வந்து மீன் சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் இதில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக இதை பொரிச்செடுக்கணும். இது வந்து மசாலா போட்ட உடனே நம்ம பொரிச்சு எடுத்துடணும். இல்லைன்னா இதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அது வந்து தண்ணி விடும். தண்ணி விட்டால் அப்படியே துவண்டு போகும். அதனால் நம்ம உடனே இதை மசாலா போட்ட உடனே பொரிச்சு எடுத்துடணும். இது இனி ஒரு பக்கம் வேகட்டும். பாருங்கள், சூப்பராக நல்லா பொரிஞ்சு வருது. ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் கிறிஸ்மியாக. இனி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி போட போகிறோம். இது கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால தான் இப்படி நிறையா வருது. ஒரிஜினல் கடலெண்ணெயில் தான் இதை மாதிரி நுர வரும். சாதா கடலெண்ணெயில் வராது. இது செக்கில் ஆட்டிய இது ஒரிஜினல் எண்ணெய். அதனால தான் இவ்வளோ மணமும் நல்லா இருக்குது, நுரையாகவும் இருக்குது. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம வெந்திருச்சான்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வருது. கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது சாப்பிட்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு மீனோட டேஸ்ட்டு தான் கிடைக்குது. ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கம் நல்லா இது வேகட்டும். ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. இனி இதை நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.